Good morning students, நாம இப்போ 9th சயின்ஸ்ல இயற்பியல் பகுதியில் 4th lesson மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டம் என்கிற 4th lessonல book back question answer பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 49 எடுத்து கையில் பென் அல்லது பென்சில் எடுத்துக்கோங்க. மதிப்பீடு பகுதிக்கு வாங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. எலக்ட்ரான்களின் இழப்பினால் ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுகிறது. சீப்பால் தலைமுடியை கோதுவதால், சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. தேர்ட் க்வெஸ்சன், மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் டேஷ், எதிர் மின்னோட்டத்தில் டேஷ். மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடையும். ஃபோர்த் க்வெஸ்சன், ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர்மின்னோட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலையின் அளவு ஆகும். வேலையின் அளவு ஆகும். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான்கள் மற்றும் நேரயனிகள். ஆ மற்றும் ஆ இ குரல் இ. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படுகிறது. ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மின்முலாம் பூசுதலுக்கு எடுத்துக்காட்டு. மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவிற்கு எடுத்துக்காட்டு. ஒரு கம்பியில் மின்தடை எதை பொறுத்து அமையும்? கம்பியினுடைய வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு இவை அனைத்தையும் பொறுத்து அமையும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எலக்ட்ரான்கள் உயர் மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். செகண்ட் டேஷில் குறைந்த அல்லது குறைவான குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். உயர் மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். செகண்ட் க்வெஸ்சன், எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மரபு மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. மரபு மின்னோட்டம். ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாயிணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் டேஷுக்கு ஒப்பானது. அதாவது நீர் இறைப்பானுக்கு ஒப்பானது. எழுதிக்கோங்க, நீர் இறைப்பானுக்கு ஒப்பானது. இறைப்பானுக்கு ஒப்பானது. நெக்ஸ்ட், இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும். 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் ஆகும். சரியா தவறா? தவறனில் திருத்துக. தவறுனா திருத்தி எழுதணும். ஃபஸ்ட் க்வெஸ்சன், மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும் என்பது சரி. எழுதிக்கோங்க, சரி. ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் என்பது தவறு. திருத்த வேண்டிய பகுதி பக்க என்பதை அடிச்சுட்டு தொடர் இணைப்பில், தொடர் அப்படின்னு எழுதிக்கோங்க. தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்மின் குறி உடையது என்பது தவறு. தேர்ட் க்வெஸ்சன், தவறு. ஆனோடு நேர்மின் குறி உடையது. எதிர் அடிச்சுட்டு நேர் எழுதிக்கோங்க. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும் என்பது சரி. ஃபோர்த் க்வெஸ்சன், சரி. நெக்ஸ்ட், பொறுத்துக. ஃபோர்த் ரோமனுக்கு வாங்க. பொறுத்துக. மின்னோட்டம் கூலும். மின்னோட்டம் கூலும் எழுதிக்கோங்க. மின்னழுத்த வேறுபாடு வோல்ட். மின்புலம் நியூட்டன் கூலும் -1. மின்தடை ஓம். மின்னோட்டம் ஆம்பியர். ஸ்டூடெண்ட்ஸ் 4, 5, 1, 3, 2. அதாவது மின்னோட்டம் கூலும், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின்புலம் நியூட்டன் கூலும் -1, மின்தடை ஓம், மின்னோட்டம் ஆம்பியர். நெக்ஸ்ட், கருத்துரு வினாக்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க, கருத்துரு வினாக்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகாப்பாகவே உள்ளது, எப்படி? இதற்கான ஆன்சர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் பறவை பாதுகாப்பாகவே உள்ளது அப்படின்னு எழுதிட்டு, ஏனெனில் எழுதிக்கோங்க, ஏனெனில் அதன் இரண்டு கால்களும் ஒரே மின்னழுத்தத்தில் இருப்பதால் பறவையின் அதாவது அதன் இரண்டு கால்களும் பறவையின் இரண்டு கால்களும்
இரண்டு கால்களும் ஒரே மின்னழுத்தத்தில் இருப்பதால் ஒரே மின்னழுத்தத்தில் மின்னழுத்தத்தில் இருப்பதால் அதன் உடலில் மின்சாரம் பாய்வதில்லை. அதாவது உயர் மின்திறன் கம்பியில் அமர்ந்திருக்கும் ஒரு பறவை பாதுகாப்பாகவே உள்ளது, ஏனெனில் அதன் இரண்டு கால்களும் ஒரே மின்னழுத்தத்தில் இருப்பதால் அதன் உடலில் மின்சாரம் பாய்வதில்லை. ஸ்டூடெண்ட்ஸ், இது போதும், இவ்வளவும் போதும். அப்புறம் இரு கம்பிகளும் ஒரே நேரத்தில் அந்த பறவை தொடும்பொழுது, இரு கம்பிகளையும் ஒரே நேரத்தில் அந்த பறவை தொடும்போது அதில் மின்னழுத்தம் ஏற்பட்டு அந்த பறவை இறந்துவிடும். அது தேவையில்லை, இவ்வளவும் போதும், பாய்வதில்லை வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சூரிய மின்கலத்தின் மின்னழுத்தம் எப்பொழுதும் மாறாமல் இருக்குமா? கலந்தாய்வு செய்க. சூரிய மின்கலத்தில் மின்னழுத்தம் எப்போதும் மாறாமல் இருக்குமா? இதற்கான ஆன்சர், அதாவது சூரிய மின்கலத்தில் மின்னழுத்தம் மாறாமல் இருப்பதில்லை. சூரிய மின்கலத்தில் மின்னழுத்தம் எப்போதும் மாறாமல் இருக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. இருக்குமா அப்படி இல்லை, இருப்பதில்லை. செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க, இருப்பதில்லை, மாறாமல் இருப்பதில்லை. இந்த க்வெஸ்சன்ல இருந்து ஆன்சர் வரணும், சூரிய மின்கலத்தில் மின்னழுத்தம் எப்போதும் மாறாமல் இருப்பதில்லை, ஏனெனில் எழுதிக்கோங்க, ஏனெனில் சூரிய கதிர்வீச்சு நிலையாக இல்லாததால் மின்னழுத்தம் நிலையாக இருப்பதில்லை. மின்னழுத்தம் நிலையாக இருப்பதில்லை. அதாவது திரும்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், சூரிய மின்கலத்தில் மின்னழுத்தம் எப்போதும் மாறாமல் இருப்பதில்லை, ஏனெனில் சூரிய கதிர்வீச்சு நிலையாக இல்லாததால் மின்னழுத்தம் நிலையாக இருப்பதில்லை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன், மாறுதிசை மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியுமா? காரணம் கூறு. மாறுதிசை மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியாது. முடியாதுன்னு மட்டும் எழுதக்கூடாது, மாறுதிசை மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியாது, ஏனெனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எழுதிக்கோங்க, ஏனெனில் மாறுதிசை மின்னோட்டத்தில் உள்ள மின்புலத்தில் மாறு மின்னோட்டத்தில் உள்ள மின்புலத்தில் அயனிகள் தொடர்ந்து செல்வதில்லை. எனவே அயனிகள் படிதல் இல்லாததால் மின்முலாம் பூச முடியாது. இதில் எழுதுறேன், மின்முலாம் பூச முடியாது. திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன்,
மார்திசை மின்னோட்டத்தின் மூலம் மின்முலாம் பூச முடியாது. பாயிண்ட் நம்பர் ஒன். ஏனெனில் மாறு மின்னோட்டத்தில் உள்ள மின்புலத்தில் அயனிகள் தொடர்ந்து செல்வதில்லை. எனவே அயனிகள் படிதல் இல்லாததால் மின்முலாம் பூச முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ரோமன் லெட்டர் 6. இரு மின்னூட்டங்களுக்கு இடையே நிலை மின்னியல் விசை எந்த காரணிகளை சார்ந்தது? இதற்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. எந்த காரணிகளை சார்ந்தது இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்? மின்னூட்டங்களின் மதிப்பு. பாயிண்ட் நம்பர் 1. மின்னூட்டங்களின் மதிப்பு. மின்னூட்டங்களின் மதிப்பு. மதிப்பு. பாயிண்ட் நம்பர் 2. மின்னூட்டங்களுக்கு இடையேயான தொலைவு. மின்னூட்டங்களுக்கு இடையேயான தொலைவு. மின்னூட்டங்களுக்கு இடையேயான தொலைவு. தேர்ட் பாயிண்ட், ஊடகத்தின் தன்மை. தேர்ட் பாயிண்ட், ஊடகத்தின் தன்மை. ஊடகத்தின் தன்மை ஆகிய காரணிகளை சார்ந்தது. அதாவது இரு மின்னூட்டங்களுக்கு இடையேயான நிலைமின்னியல் விசையானது எந்த காரணியை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. இரு மின்னூட்டங்களுக்கு இடையேயான நிலைமின்னியல் விசை மின்னூட்டங்களின் மதிப்பை சார்ந்தது, மின்னூட்டங்களுக்கு இடையேயான தொலைவை சார்ந்தது, ஊடகத்தின் தன்மையை சார்ந்தது. மூணு பாயிண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மின்விசை கோடுகள் என்றால் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், மின்விசை கோடுகள் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 40 இருக்குது. பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 40 மின்விசை கோடுகள், அதாவது மின்புலம் 4.1.3 இருக்கு இல்லையா, அந்த பேராகிராஃபில் மின்புலம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பேராகிராஃபில் ஒரு 8வது லைனுக்கு வாங்க. மின்புலத்தை, அதாவது மின்புலத்தை குறிக்கும் கோடுகள் மின்விசை கோடுகள் எனப்படுகின்றன. மின்விசை கோடுகள் என்பது ஒரு ஓரலகு நேர்மின்னூட்டம் மின்புலம் ஒன்றில் நகர முற்படும் திசையில் வரையப்படும் நேரலது வளைவு கோடுகள் ஆகும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து மின்விசை கோடுகள். மின்விசை கோடுகள் என்றால் என்ன? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மின்புலம் வரையறு. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 40. இதுவும் வந்து பேஜ் நம்பர் 40 இருக்குது. இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, 4.1.3 மின்புலம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு. ஒரு மின்னோட்டத்தை சுற்றி அதன் மின் விசையை உணரக்கூடிய பகுதி மின்புலம் எனப்படும். மின்புலம் பெரும்பாலும் கோடுகளாலும் மின்புலத்தின் திசை அம்புக்குறிகளாலும் குறிக்கப்படுகின்றன. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன், மின்னோட்டம் வரையறு அதன் அலகினை தருக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 41 இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. 41 மின்னோட்டத்தை அளவிடுதல் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு பாரு, 4.2.2 4.2.2 மின்னோட்டத்தை அளவிடுதல். அதில் 3வது லைனுக்கு வாங்க. மின்சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின்னூட்டங்களின் மதிப்பே மின்னோட்டம் எனப்படும். மின்னோட்டம் வரையறு அதன் அலகு, மின்னோட்டத்தின் அலகு எஸ்ஐ அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஒரு ஆம்பியர் சமம் அடுத்த லைனில் இருக்கு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், அந்த பேராகிராஃப் தாண்டி அடுத்த லைனில் இருக்கு. ஒரு ஆம்பியர் சமம் ஒரு கூலும் பை ஒரு வினாடி. கூலும் பர் வினாடி. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிஃப்த் க்வெஸ்சன், 5வது க்வெஸ்சனுக்கு வாங்க. ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறு. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 45 இருக்குது. 45. ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் ஏதேனும் இரண்டினை கூறு. அதாவது பேஜ் நம்பர் 45 வெப்ப விளைவு என்கிற தலைப்பு இருக்குது. அதில் ரோஸ் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாரு, அதுக்கு கீழே ஒரு 7வது லைனுக்கு வாங்க.
ஒரு சாரி 12வது லைனுக்கு வாங்க. அதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணு. மின் செலவை பெட்டி, அதாவது மின் செலவை பெட்டினா அயன் பாக்ஸ், மின் செலவை பெட்டி, நீர் சூடேற்றி ஹீட்டர், நீர் சூடேற்றி, வறுத்தட்டு, வறுத்தட்டு அதாவது ஓவன் சொல்லுவாங்க இல்லையா, வறுத்தட்டு, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோவும் போதும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின், வீட்டு உபயோக மின்பொருட்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன, தொடர் இணைப்பிலா பக்க இணைப்பிலா, காரணம் தருக. இதற்கான ஆன்சர் பக்க இணைப்பில், அண்டர்லைன் பண்ணு, பக்க இணைப்பில். வீட்டு உபயோக மின்பொருட்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன என்பதற்கான ஆன்சர் வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்படுகின்றன. இதற்கான காரணம் எழுதிக்கோங்க. காரணம் பாயிண்ட் நம்பர் 1 எழுதிக்கோங்க. அதாவது மின்பொருட்களை தனித்தனியாக இயக்க முடியும். பக்க இணைப்பில் இணைக்கப்படுகின்றன எழுதிக்கோங்க, பக்க இணைப்பில். அது அடுத்து ஒரு பாயிண்ட் நம்பர் 1 போட்டுக்கோங்க. 1 வந்து மின்பொருட்களை தனித்தனியாக இயக்க முடியும். மின் பொருட்கள் தனித்தனியாக இயங்க முடியும். தனித்தனியாக இயங்க முடியும். ரெண்டு, ஒரு மின்பொருள் பழுதடைந்தால் அந்த இணைப்பில் உள்ள மற்ற மின்பொருட்களை இயக்கலாம். ஒரு மின்பொருள் பழுதடைந்தாலும் அந்த இணைப்பில் உள்ள மற்ற பொருட்களை இயக்கலாம். ஒரு மின்பொருள் பழுதடைந்தாலும் அந்த இணைப்பில் உள்ள மற்ற பொருட்களை இயக்கலாம். தேர்ட் பாயிண்ட், பக்க இணைப்பு சுற்று மின்னோட்டத்தை மின்பொருள் வழியே பிரிக்கிறது. பக்க இணைப்பு சுற்று மின்னோட்டத்தை மின்பொருள் வழியே பிரிக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டு உபயோக பொருள் க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கோங்க. வீட்டு உபயோக மின்பொருட்கள் எவ்வாறு இணைக்கப்படுகின்றன, தொடர் இணைப்பிலா பக்க இணைப்பிலா? இதற்கான ஆன்சர் வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்படுகின்றன. காரணம் 1, மின்பொருட்கள் தனித்தனியாக இயக்க முடியும். 2, ஒரு மின்பொருள் பழுதடைந்தாலும் அந்த இணைப்பில் உள்ள மற்ற மின்பொருட்களை இயக்கலாம். 3, பக்க இணைப்பு சுற்று மின்னோட்டத்தை மின்பொருள் வழியே பிரிக்கிறது. பக்க இணைப்பு சுற்று மின்னோட்டத்தை மின்பொருட்கள் வழியே பிரிக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ 7th க்வெஸ்சன் பார்க்கலாம். மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை கூறுக. இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 48 இருக்குது. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48, அதாவது மின்சாரத்தினால் விளையும் ஆபத்துகளும் முன்னெச்சரிக்கை நடைமுறைகளும் என்கிற ஹெட்டிங் கீழே, சேதமடைந்த மின்காப்பு அதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. வெற்று கம்பியை, அதிலிருந்து வெற்று கம்பியை தொடாதீர்கள். பாயிண்ட் நம்பர் 1, பாதுகாப்பு கையுறைகளை அணிந்து கொண்டோ, மின்காப்புடைய முக்காலியில் நின்று கொண்டோ அல்லது ரப்பர் காலணிகளை அணிந்து கொண்டோ தான் மின்சாரத்தை கையாள வேண்டும். அடுத்து 2வது பாயிண்ட், ஒரே மின் பொருத்துவாயில் பல மின் சாதனங்களை பொருத்தாதீர்கள். தேர்ட் பாயிண்ட், மின் சாதனங்களை அவற்றின் வரையளவுக்கு தகுந்தவாறு பயன்படுத்த வேண்டும். உதாரணம், காற்றுப்பதனி பொருத்தும் புள்ளி, தொலைக்காட்சி பெட்டி பொருத்தும் புள்ளி, மைக்ரோ அலை அடுப்பு பொருத்தும் புள்ளி உள்ளிட்டவை.
அடுத்து மின்சாரம் உள்ள இடங்களை நீரோ அல்லது ஈரப்பதமோ இல்லாமல் உலர்ந்துள்ளவாறு வைத்து கொள்ளவும், ஏனெனில் அது மின் கசிவிற்கு வழிவகுக்கும். அடுத்த பாயிண்ட், மின்சாரத்தினால் குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படா வண்ணம் மின் பொருத்துவாய்களை வைக்க வேண்டும். ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இதுவரைக்கும் 4வது பாடம், அதாவது 9th சயின்ஸில் 4வது பாடம் மின்னூட்டம் மற்றும் மின்னோட்டம் என்கிற 4th லெசன் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் புக் பேக் க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாம் உன்னுடைய புக்கில் குறித்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ் யூ.